ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த கிளர்க்கு கேட்டகரிக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வந்திருக்கு. ஸோ கிளர்க்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து நிறைய டைப்பில் இதில் வந்து போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்த வேகன்சி வந்து ஒரு 1281 வேகன்சி வந்து விட்டுருக்காங்க. சேலரி லெவலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 25,500 உங்களுக்கு 81,100 வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்திருக்கும். பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மினிமம் வந்து பாருங்கள், 10th நீங்கள் பாஸ் பண்ணி நீங்கள் டிகிரி வரைக்குமே அப்ளை பண்ணுற மாதிரி உங்களுக்கு போஸ்டிங் வந்து இருக்குது. ஸோ ஃபீஸ் இல்லாத கேட்டகரினா வந்து எஸ்சி எஸ்டி ஃபீமேல் கேட்டகரிக்கெலாம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸே வந்து கிடையாது. தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா 38 மாவட்டத்தினருமே இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், இதுதான் பாருங்கள் அஃபீஷியல் கேரியர் சைட்டு. ஸோ நீங்கள் இதில் வந்து தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து கீழேயே வந்து உங்களுக்கு வந்து ஸோ அப்ளை பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாருங்கள் நீங்கள் வந்து செலக்ட் ஆஃப் ஆரிஜின் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க. இதில் வந்து நீங்கள் வந்து உங்கள் ரீஜன் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ஸோ எல்லா ரீஜனுமே உங்களுக்கு வந்து வரும். இதில் வந்து பாருங்கள் தமிழ்நாடுங்கிற ரீஜன் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டில் இதுக்கான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு தமிழ்நாடுங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கு வந்து ட்ரேடு வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த ட்ரேடோ அந்த ட்ரேடு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஸோ நீங்கள் அக்ரிங்கிற கொடுத்து நீங்கள் வந்து அடுத்த ப்ராசஸ் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுதான் இதுக்கான ப்ரொசீஜர். இதுபடி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த ஸ்டேட் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். கைஸ், இதை தான் பாருங்கள் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனு. ஸோ உங்களுக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னா அசாம் ரிஃபர்ஸ்லேருந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அசாம் ரிஃபர்ஸ்னால உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஸோ அசாமில் தான் இதுக்கான வேகன்சி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருவாங்கன்னா அதுக்கான போஸ்டிங் எல்லாமே உங்களுக்கு வந்து ஸோ தமிழ்நாட்டிலையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி வந்து அதுக்கான யூனிட் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து எல்லா ஸ்டேட்லேயுமே உங்களுக்கு வந்து இருக்கும். இதில் தமிழ்நாட்டிலையும் இதுக்கு வந்து வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. வேகன்சி வந்து பார்த்தோன்னா தமிழ்நாட்டிலையும் இருக்குது. ஸோ நீங்கள் ஆன்லைன் மூலம் தான் வந்து அப்ளை பண்ண முடியும். லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 20 ஜூலைக்குள்ளார வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து பாருங்கள் எந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும், assamrefills.gov.in இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ்னு பொறுத்த வரைக்கும் ஸோ அதில் வந்து பாருங்கள் குரூப் பி கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு வந்து 200 ருபீஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸு. அதே வந்து குரூப் சி போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் 100 ருபீஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வந்து பாருங்கள் இதில் வந்து உங்களுக்கு வந்து ஸோ உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர்லேருந்து இதுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி ஃபீமேலு எக்ஸர்வீஸ்மேன் கேட்டகரியாக இருந்தால் அவங்களுக்குலாம் வந்து ஃபீஸே இல்லை, நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்லேருந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இந்த மாதிரிலாம் வந்து இருக்குது. அதில் வந்து பாருங்கள் ஹைட் எவ்வளோ இருக்கணும், ஸோ ஜெஸ்ட் எவ்வளோ இருக்கணும், ஃபீமேலாக இருந்தால் எவ்வளோ இருக்கணும், மேலாக இருந்தால் எவ்வளோ இருக்கணும், எல்லாமே இதில் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டும் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டும் வந்து கண்டிப்பாக வந்து இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஏஜ் லிமிட்லேருந்து உங்களுக்கு வந்து எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 5 இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்ஷன் இருக்குது. அதே ஓபிசியாக இருந்தால் 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து எந்தெந்த லொக்கேஷனில் உங்களுக்கான வேகன்சி வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கான போஸ்டிங்குமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா ஸ்டேட்லேயுமே இதுக்கான வேகன்சி போஸ்ட் வந்து இருக்குது. இதில் தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 30 வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு வந்து. ஸோ கிளர்க்கு கேட்டகரி, அதுக்கப்புறம் ஆப்ரேட்டர் ரேடியோங்கிற கேட்டகரி, ஸோ ரேடியோ மெக்கானிக் கேட்டகரி, பிரிட்ஜ் அண்ட் ரோடு கேட்டகரி, லெபரேட்டரி அசிஸ்டண்ட்டு, நர்சிங் அசிஸ்டண்ட்டு, வெட்டினரி ஃபீல்டு அசிஸ்டண்ட்டு, வாஷர்மேன் இந்த மாதிரி டைப்பில் வந்து உங்களுக்கான போஸ்டிங் இருக்குது. கம்யூனிட்டி வரையே அதுக்கான வேகன்சி வந்து உங்களுக்கு பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ சேலரி லெவலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 25,500 உங்களுக்கு அப் டு 81,100 வரைக்கும் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு குரூப் பிக்கு தனியாக சேலரி இருக்கும், குரூப் சிக்கு வந்து தனியாக சேலரி வந்து இருக்கும். ஸோ வேகன்சி வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து தனித்தனியாக வந்து அந்தந்த ஸ்டேட் வரையும் இதில் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. இப்போ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் நீங்கள் வந்து ஸோ பிரிட்ஜ் அண்ட் ரோடுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் இதில் மேல் ஃபீமேல் ரெண்டு பேருமே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th முடிச்சிருக்கணும், அதுக்கு மேலே நீங்கள் எது முடிச்சினாலும் சரி. அதோட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிப்ளமோவில் வந்து சிவில் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து 18-23 அப்ளை பண்ணிக்கலாம். இதிலேருந்து உங்களுக்கு நான் சொல்லியிருந்த பார்த்தலாம், எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 5 இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்ஷன் இருக்குது, அதே ஓபிசியாக இருந்தால் 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ அதே மாதிரி கிளர்க்கு கேட்டகரியாக இருந்தால் நீங்கள் வந்து ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 12th வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் எலிஜிபிள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து டைப்பிங் ஸ்கில்ஸுமே வந்து உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி ரிலீஜியஸ் டீச்சர்னால் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து மேல் கேண்டிடேட் மட்டும் தான் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இதுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்கள் கிராஜுவேஷன் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ரேடியோ மெக்கானிக்காக இருந்தால் நீங்கள் வந்து பாருங்கள் ஸோ 10th முடிச்சு நீங்கள் வந்து டிப்ளமோவில் வந்து ரேடியோ அண்ட் டெலிவிஷன் டெக்னாலஜி வந்து நீங்கள் முடிச்சுனா அப்ளை பண்ணலாம். எலக்ட்ரானிக்ஸ் இல்லைனா வந்து டெலிகம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் இந்த மாதிரிலாம் நீங்கள் முடிச்சுருந்தா அப்ளை பண்ணிக்கலாங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ லெபரேட்டரி அசிஸ்டன்ட்னா வந்து பாருங்கள் நீங்கள் வந்து ஸோ மினிமம் வந்து பாருங்கள் 10th முடிச்சு அதோட பார்த்தீங்கன்னா 10th வந்து நீங்கள் இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், பயாலஜி இந்த மாதிரி நீங்கள் வந்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 18-23 வரைக்கும் எலிஜிபிள். ஸோ இதிலேருந்து உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. ஒரு ஒரு கேட்டகரி இதுக்கு வந்து பாருங்கள் நீங்கள் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 10th முடித்தவங்க, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 12th முடித்தவங்க, டிகிரி முடித்தவங்கன்னு வந்து குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி இதுக்கு வந்து போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வில்லிங்காக இருக்கிறவங்க இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ இதுக்கான லிங்க்குமே வந்து நான் கீழே கொடுக்குறேன்.
இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.